அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஅலா இபாதிஹில் லதீன ஸ்தஃபா அம்மா பாத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பிஃபதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் லதீன ஆமனூ லா தஸ்அலூ அன் அஷ்யா இன் துபுத லகும் தஸ்உக்கும். ஃபக்கத் வரதல் ஹபர் அன் சையிதுல் பஷர் ஹுசுனு சுவார் நிஸ்புலின் ஆமன்னா பில்லா. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தார்கள். இணையத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே பிறந்ததிலிருந்து இறக்கிற கடைசி நிமிடம் வரை தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் மனிதனுக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறான். வேறு எந்த பிராணிக்கும் தன்னுடைய அறிவை, தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் யாருக்குமே வைக்கலை. இப்போது மீன் பிறக்குது, பிறந்த உடனே நீந்தும் பார்த்துருக்கீங்களா? மீன் பிறந்த உடனே நீந்தும், ஆனால் கடைசி வரைக்கும் அதுக்கு அவ்வளோதான் தெரியும். பிறந்த உடனே கொஞ்சம் நீந்துத, ஒரு 2 வருஷம் கழித்து இன்னும் கொஞ்சம் நீந்துமா? இல்லை, அதற்கு நீந்துகிற சக்தி எவ்வளவோ அவ்வளோதான், அதற்கு யோசிக்கிற சக்தி எவ்வளவோ அவ்வளோதான். அதே போல் வேட்டையாடுகிற பிராணிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பிறந்த கொஞ்ச நாளில் வேட்டையாடும், அதனுடைய சக்தி அவ்வளோதான், அதுக்கு மேலே வளராது. ஆனால் மனிதன் மட்டும்தான் பிறக்கிற போது ஜீரோவாக ஒன்றுமே தெரியாமல் பிறக்கிறான், ஒன்றுமே தெரியாது. எந்த அளவுக்கு என்றால் பால் கொடுக்க வேண்டும் என்றால் கூட உமா தான் எடுத்து என்ன செய்யணும், பால் கொடுக்கணும், இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இவர்கள் நினைத்தால் தனக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் கற்றுத்தருகிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குரான் என்று வருகிறது. அல்லாஹு தாலா பேனாவின் மூலமாக உங்களுக்கு கற்றுத்தருகிறான் என்று வருகிறது. அப்படி என்றால் மனிதன்தான் பிறந்ததிலிருந்து இறக்கக்கூடிய கடைசி நிமிடம் வரை தனக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சரி, இப்போ உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சவங்கன்னு யாரையும் சொல்லிட முடியாது. நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. நமக்கு பேரம்பேத்தி எடுத்தாலும் கூட நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது. ஆலிம்சா ஆகிவிட்டாலும் தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது. எவ்வளவு டிகிரி படித்திருந்தாலும் தெரியாத விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு என்ன செய்வது? குரான் கற்றுத்தருகிறது. எண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். கேள்வி ஞானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் படித்தே தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? இப்போ ஹஜ்ஜுக்கு போகணும்னு வைங்களேன், ஹஜ்ஜுக்கு போகணும், நம்ம இன்னும் மாசால் வந்து 7 வருஷம் உட்காந்து படித்து ஹஜ்ஜு செய்வது எப்படின்னு படிச்சுட்டா போக முடியும்? ஹஜ்ஜுக்கு போகணும், வர்றேன் ஹசரத், ஹசரத் ஹஜ்ஜுக்கு போகணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஹசரத் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார், முடிஞ்சு. இப்போ நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வது என்பது மார்க்கம் வலியுறுத்திய ஒரு செய்தி. எந்த அளவுக்குன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொன்னது 50% வச்சுக்கிட்டான். கேள்வி கேட்டு அதன் மூலமாக நமக்கு கிடைத்தது 50%, தாராளமாக சொல்லலாம். நபியவங்க கற்றுக் கொடுத்தது 50%. நபியை இது எப்படி செய்கிறது சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள், பெண்கள், ஆண்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் கேள்வி கேட்டு 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 நபியவங்க பதில் சொன்னாங்க பார்த்தீங்களா? அப்படி பதில் சொன்னது 50% மார்க்கமாக இன்றைக்கு இருக்கிறது. எந்தளவுக்கு என்று சொன்னால், ஹுதைபா என்கிற சஹாபி சொல்லுகிறார், மற்றவர்களெல்லாம் நன்மையை பற்றி கேட்பார்கள், நான் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட தீமையை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பேன். மற்றவங்களாம் நன்மையை பற்றி கேட்பாங்க, நான் என் வேலையே என்னண்டா, கியாமத்து எப்போ, பெரிய வேதனை எப்போ வரும், நரகம்னா என்ன, இப்படி தீமையான விஷயங்கள் எதுவெல்லாம் மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள், அப்படிப்பட்ட விஷயத்தையாக நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பார்கள் ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட விஷயத்திற்கு பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், தெரியாத விஷயமாக இருக்கிறது. நாம் வயது மூத்தவர்களாக இருக்கிறோம், படித்தவர்களாக இருக்கிறோம், உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம், என்ன இருந்தாலும் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் உடனே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் அதை ஊக்குவித்திருக்கிறார்கள். ஒரு சபையில் நபி அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு மனிதர் வர்றாரு, வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய முட்டியோடு சேர்த்து அவருடைய முட்டுக்காலை ஒட்ட வச்சு உட்கார்றாரு. சஹாபாக்கள்லாம் சொல்லாங்க, இவர் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, இவர் இந்த ஊருக்காரே இல்லை, வெளியூருக்காரமாக இருக்கிறாரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ நெருக்கமாக உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, இஸ்லாம் என்று சொன்னால் அன் தஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது, முஹம்மதை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்வது, பிறகு தொடுவது, அஞ்சு வேலை தொடுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, ஜக்காத் கொடுப்பது. சொல்லி முடித்தாச்சு. இப்போ அவர் சொல்லார், சதப்தே, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. கேள்வி கேட்டது அவர், பதில் சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, சரிங்க, அப்படி தானே சொல்லணும், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கிறார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் கூட உட்காந்துருந்துட்டு அவங்க சொல்லலாம், பார்த்தீங்களா, அன்னஹு யஸ்அலுஹு வ யுஸத்திக்குஹு. அவரே கேள்வி கேட்டுட்டு, ஆமாம் கரெக்டாக சொன்னீங்கன்னு இவர் உண்மைப்படுத்துகிறாரு. வித்தியாசமாக இருக்குது. கேள்வி யார் கேட்பா, தெரியாதவங்க கேட்பாங்க இல்லையா. இந்த மனிதர் கேட்டுவிட்டு நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சொல்லுகிறார். சரி, அடுத்து ஈமான்னா என்னன்னு சொல்லுங்களேன். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் துஃமின பில்லாஹி, அல்லாஹுவை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, மலாயிக்கத்துகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, நன்மை தீமை அல்லாஹை கொண்டு நடக்கிறது என்று நம்புவது. இப்போ அவர் சொல்லார், சதத்தை கரெக்டாக சொன்னீங்கிற இப்படியே கேள்வி கேட்டு போயிட்டார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை பார்க்குறாங்க, எல்லாம் ஆச்சரியமாக உட்காந்துட்ருக்காங்க. யார் இவர் வந்தார், கேள்வி கேட்டார், பதில் சொன்ன உடனே கரெக்டாக சொன்னீங்கிறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்தவர் யார் தெரியுமா, அத்தாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன, அவர் ஒரு மனித வடிவில் வந்து கேள்வி கேளுங்க, தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, என்றைக்குமே நமக்கு தெரியல என்று சொன்னால் அது குறையே கிடையாது. தெரியாமையே இருப்பது தான் குறை. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, அது குறையே கிடையாது. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். நான் வந்து எப்படி கேட்கறது என்று நான் கடைசி வரை கேட்காமலேயே இருப்பது தான் குறை. அது தவறு, அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமையை, விவரம் இல்லாத ஒரு காரியத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொல்லப்போனால் அதை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். அப்போ நபியினுடைய காலங்களில் ஈமானை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள், தொழுகையை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறார்கள், நோன்பை பற்றி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, ஹஜ்ஜை பற்றி, ஜக்காத்தை பற்றி. ஏன் ஒரு மனிதன் கணவன் மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகளில் நிறைய வருகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கேட்ட கேள்விகள் அப்படின்னு ஒரு சிலது பார்க்கும். ஒரு சஹாபி வந்தார், நாயகமே வீட்டில் நெய் வச்சுருக்கோம், அதில் எலி விழுந்துருச்சு, இப்போ என்ன செய்கிறது, சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த எலியையும், செத்துப்போன எலி, அதை சுற்றி இருக்கக்கூடிய நெய்யை தூக்கி வீசிட்டு இப்போ குழு மீதமுள்ளதை சாப்பிடுங்கன்றாங்க. ஏன்னா இந்த நெய் வந்து கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த கெட்டியான நெய்யில் எலி இறந்து போய்விட்டால் அதை அள்ளி அப்படி தூக்கி போட்டு மீதம் உள்ளதை சாப்பிடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து மனித சமூகத்திற்கு தேவையான பல சட்டங்கள் எடுக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை ஒருத்தர் வந்து கேட்குறார், எனக்கு அஞ்சு வேளை தொழுகிறேன், நோம்பு ரமலான் நோம்பு வைப்பேன், அல்லாஹ் எதையெல்லாம் ஹலாலோ அதெல்லாம் ஹலால், எதெல்லாம் ஹராமோ அதெல்லாம் ஹராம், மற்ற எந்த பாவங்கள் எதுவும் செய்ய மாட்டேன், இப்போ நான் சொர்க்கம் போக முடியுமான்னு கேட்டார். அவர் கேள்வியினுடைய நோக்கம் என்னென்னா, நீண்ட நெடி நேரம் நஃபீல்லாம் தொழ முடியாது, அடிப்படையான வணக்கங்களை நான் கரெக்டாக செஞ்சுருவேன், ஆனால் பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு சொர்க்கம் இருக்கா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, சில பேருடைய கேள்வி மனித சமூகத்திற்கு பெரிய நன்மையாக அமைந்து விட்டது. ஒரு கிராமவாசி வந்து கேட்குறார், மத்த சா யார் ரசூலல்லாஹ், எப்போ கியாமத்தினால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கோபமாக கேட்டாங்க, வமா ஆதத்த லஹா, இப்போ கியாமத்தை பற்றி கேட்குறீங்களே, கியாமத்து வந்தால் என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சுருக்கீங்க, அல்லாட்ட போய் காட்டுவதற்கு உங்கள் இடத்துல என்ன இருக்கிறது. இப்போ நபிவங்க எதாவது தொழுக நோம்பு எதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த வந்த கிராமவாசி சாதாரணமாக சொன்னார்,
எங்கிட்ட பெரிய வணக்கமெல்லாம் இல்லை, ஆனால் இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கிறேன். என்னுடைய மனசில் உலகத்தில் இருக்க எல்லாரையும் விட அல்லாஹுடைய நேசம் அதிகமாக இருக்குது. என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லோரையும் விட அல்லாஹுடைய ரசூலின் நேசம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. பதில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்றால் அல் மர்உ மஅமன் அஹ்பப்த, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு மறுமையில் இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த பதிலை கேட்டதுக்கு பிறகு நாங்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. ஏன்னா சஹாபாக்கள் எல்லோரும் பெருமானாரை தங்களின் உயிரை விட அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த நேசத்தை நசீபாக்குவானாக. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதே என்று எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் சில கேள்விகள், இப்போ பாருங்கள், நம்மளும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கத்தான் செய்கிறோம் இல்லையா, அது ஒரு வணக்கம், அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தரத்தான் இருக்கிறாங்க. சில பேர் பெரிய வணக்கமெல்லாம் செய்ய மாட்டாங்க, அப்படி லேசாக இருக்கும், சில நேரம் செய்வாங்க, சில நேரம் அமல்களில் கொஞ்சம் குறை இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்கிறார், சஹாபி கேட்குறார், எனக்கு தொடர்ந்து சில நல்ல காரியங்களை செய்ய முடியல, ஆனால் நன்மையை சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, என்ன செய்யட்டும், பெரிய நீண்ட நேரம்லாம் வணக்கம் செய்ய முடியல ஆனால் நன்மை சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன செய்யணும். இப்போ நபியவர்கள் சொன்னார்கள், தக்குப்பு ஷர்ரக்க அனின்னாஸ், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களால் பிறருக்கு எந்த தீங்கும் இல்லாமல் பார்த்துக்கங்க, எந்த தீங்கும் இல்லாமல் பார்த்துக்கங்க, அதுவே உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய சதக்கா தர்மம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மை செய்கிறது ஒன்று இருக்குது, இன்னொன்று நம்மளால் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நடக்காமல் இருப்பது, கண்ணியத்திற்குரியவர்களே, அதுவும் ஒரு வணக்கம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யுதல் என்பது போக தீமை செய்யாமல் இருக்குதல் என்பதும் ஒரு இலக்கு. அது முடியும் இல்லையா, நம்முடைய நாவால் யாரையும் திட்டாமல் இருப்பது, நம்முடைய கைகளால் பிறருக்கு துன்பம் தராமல் இருப்பது. அப்போ தினசரி இது போன்ற பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே நபியவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய சதக்கா தர்மம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி, ரொம்ப பணக்கார சஹாபி, இஸ்லாத்துக்கு முன்னால் ஹக்கீம் இப்னு ஹிசாம்னு பேர், இஸ்லாத்துக்கு முன்னாடி பெரிய பணக்காரர். எந்த அளவுக்குன்னா அவர் செய்த தான தர்மங்கள், அவரால் உரிமை விடப்பட்ட அடிமைகள் எக்கச்சக்கம். இப்போ அவர் முஸ்லீம் ஆகிட்டார், பொருளாதாரம் இல்லை, ஏழையாக இருக்கிறாரு, அவரே யாசகம் கேட்குற நிலைக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம், நான் இஸ்லாத்துக்கு முன்னாலே எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கேன், இப்போ நன்மை செய்யக்கூடிய பொருளாதாரம் கேட்டே இல்லை, ஆனால் அப்போ நான் செஞ்ச நன்மைக்கு எனக்கு இப்போ கூலி கிடைக்குமா, அப்போ நிறைய தான தர்மங்கள் செஞ்சுருக்கேன், உறவுகளை சேர்ந்திருக்கிறேன், ஏன் அடிமைகளை கூட உரிமை விடுற அளவுக்கு பணக்காரனாக இருந்திருக்கேன், இப்போ இஸ்லாம் ஆன பிறகு பெரிய பொருளாதாரம் இல்லை, எனக்கு அந்த நன்மை கிடைக்குமா. நபியவர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள், நீங்கள் அப்பொழுது செய்த நன்மைக்குத்தான் முஸ்லீமாக இருக்கிறீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்லம்த பிமா ஸலஃப மின் ஹைர், நீங்கள் இப்போ முஸ்லீமாக இருக்கீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எதனுடைய பரக்கத்து தெரியுமா, நீங்கள் இஸ்லாத்திற்கு முன்னால் செய்த நல்ல காரியத்தினுடைய பரக்கத் அனுகூலத்தால் நீங்கள் முஸ்லீமாக இருக்கிறீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு நல்ல உயர்வை தரும் என்கிறார்கள் முஹத்தீஸுகள். நம்ம ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அதனுடைய பரக்கத்து உலகத்திலே கிடைக்கும். சில பேர் கேட்குறாங்க, ஹஸரத், மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் பணம் கட்டுறாங்க, ஏழை குமரிகளுக்கு எல்லாம் செய்கிறாங்க, ஏன் பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போது இவர்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஹதீஸிலிருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சட்டம் சொல்கிறார்கள், காஃபிர்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நன்மை நன்மை தான், ஆனால் அல்லாட்ட கிடைக்காது, உலகத்திலே கிடைச்சிடும், உலகத்திலே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்துருவான், அல்லது அவங்களுடைய ஆயுள் அதிகமாகிடும், குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சோதனை வர வேண்டிய சோதனை அல்லாஹ் நிறுத்திடுவான், அவர்கள் செய்கிற நன்மைக்கு பலன் உலகத்திலே கிடைத்துவிடும், நாம் செய்கிற நன்மைக்கு பலன் உலகத்திலேயும் கிடைக்கும் மறுமையிலேயும் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரியான கேள்விகள் மூலமாக நமக்கு கிடைத்த சட்டம் மார்க்கம் அடேங்க எக்கச்சக்கம்.
அப்போ கேள்வி எப்படி கேட்கணும்? அழகான கேள்வியாக கேட்கணும், அறிவார்த்தமான கேள்வியாக கேட்கணும். எது நாம் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு இன்ச் நம்மை மேலே கொண்டு செல்லுமோ அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டுமே தவிர விதண்டாவாதமாக குதர்க்கமாக கண்ணியத்திற்குரியவர்களே அது கேட்கக்கூடாது. நபியவர்கள் சொன்னார்கள், அழகான கேள்வி அது மார்க்க கேள்வியில் பாதியை அடைந்து விடுகிறது என்றார்கள். ஒரு விதண்டாவாதமான கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த இமாம் ஜியாதுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் கடிதம் எழுதி கேட்கிறார். கடிதத்தில் என்ன கேள்வின்னா, இந்த கியாமத்தினால நன்மைகள் தீமைகள்லாம் எடைபோடப்படுது இல்லையா, எடைபோடப்படுது, அந்த தராசு தங்கமா வெள்ளியா? ஒரு ஆள் கேட்கிறார். நன்மை எடைபோடப்படுகிறது நம்ம நம்பியிருக்கோம் இல்லையா, ஒரு ஆள் வருது, ஹதீஸ் ஷெரீஃபிலையும் வருகிறது. இவர் கேட்கிறார் அந்த ஹஸரத்திட்ட, அந்த தராசு இருக்கு பார்த்தீங்களா, அது தங்கமா வெள்ளியா? இப்போ இவர் திரும்ப பதில் எழுதுற, தங்கமா வெள்ளியான்னு எழுதலை, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மரி, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் எப்பொழுது அழகானதாக ஆகும் என்றால் தர்குஹு மாலா யானிஹி, தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டாலே அவனுடைய இஸ்லாம் அழகானதாக ஆகிவிடும் என்றார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை. நிறைவாக நபியிடத்தில் ஒருவர் கேட்டார், மக்களும் என்னை விரும்பணும், அல்லாவும் விரும்பணும், அல்லாஹ் விரும்பணும், மக்களும் விரும்பணும், இதுக்கு என்ன வழி? நபியவர்கள் சொன்னார்கள், இஸ்ஹது ஃபித் துன்யா, உலகத்தில் எளிமையாக வாழுங்க, அல்லாஹ் யுஹிப்புக் அல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான். அதே போல் இஸ்ஹது ஃபீமா ஐதின் நாஸ், மக்களுடைய கைகளில் இருப்பதை எதிர்பார்க்காதீர்கள், யுஹிப்புக் அன்னாஸ், மக்களும் உங்களை நேசிப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பெருமானாரிடத்தில் கேள்வி கேட்டது நபியவர்கள் பதில் சொன்னதுங்கிறத மட்டும் நம்ம பேசுகிறோம்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரமலான் ஓடியும், ரெண்டு டெய்லியும் ஒரு தலைப்பெடுத்து நபியிடத்தில் கேட்டது நபியவர்கள் பதில் சொன்னதுன்னு பேசுனா எவ்வளோ போங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிற்றறிவுக்கு ரெண்டு ரமலான் ஓடிவிடும் என்று சொன்னால் அப்போ பெருமானாரிடத்தில் எவ்வளவு தூரம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, அந்த கேள்விகளையெல்லாம் நாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, வல்ல நாயல் நல்ல கேள்விகளை, நமக்கு தேவையுள்ள கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக தெளிவான முறையில் மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நமக்கு தருவானாக. அறியாமையின் மூலமாக ஏற்படுகிற எல்லா பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. நாளை அல்லாஹ்விடத்தில் செல்கிற போது மார்க்கத்தை புரிந்து செயலாற்றி அதன் மூலமாக நன்மை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். வாசல் தவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.